முதலாக இந்த நிகழ்விற்கு முன்னிலை வைக்கக்கூடிய கோட்டாட்சியர் இரா சந்திரசேகர் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு தலைமை ஏற்பதாக இருந்த பிஓ சார் அவர்கள் இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டி இருப்பதனால் அவரால் வர இயலவில்லை. எனவே இங்கே நாம் இந்த நிகழ்ச்சிகளை எனக்கு முன்னால் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற நண்பர் ரமேஷ் ராஜா அவர்களே, தாமிரபரணியின் அதாவது பொருணையின் மூன்று தலைப்புகளில் உரையாற்ற காத்திருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நக்கீரன் சார் அவர்களே, ஆர் ஆர் சீனிவாசன் சார் அவர்களே, தாளங்குறிச்சி காமராஜ் சார் அவர்களே, நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் நாரும்புநாதன் சார் அவர்களே, நன்றியுரை ஆற்றுவதற்காக வீற்றிருக்கக்கூடிய ஆவுடையப்ப குருக்கள் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்ற கூற்றுக்கு இணங்க நமது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த ஐந்தாவது நெல்லை பொருணை புத்தக கண்காட்சியினை அல்லும் பகலுமாக பாடுபட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாட்களாக இதையே தன் கடமையாக கொண்டு இதையே தன் பணியாக கொண்டு இந்த சீரிய நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து தந்தமைக்காக நான் அவர்களுக்கு சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அவருக்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள், பிஏ ஜெனரல் அவர்கள், சிரஸ்தார் அவர்கள், வட்டாட்சியர் செல்வம் அவர்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாரி ராஜா அவர்கள், பில்லுடையான் துணை வட்டாட்சியர் அவர்கள், சார் ரமேஷ் ராஜா சொன்ன மாதிரி நாரும்புநாதன் சார் இல்லைன்னா இதுக்கு ஒரு ஷேப் கிடச்சிருக்காதுன்னு சொன்னாங்க இல்லையா, அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து அளப்பரியது. தவிர்த்து நம்முடைய தமிழ் ஆசிரியர் கணபதி சுப்பிரமணியன் அவர்கள், இன்னும் இது ஒரு தன்னார்வலர் சபேசன் அவர்கள், ஏனென்றால் இது ஒரு ஊர் கூடி இழுக்கும் தேர். அப்படி ஒரு டீம் ஒர்க்கால் தான், ஒரு குழு மனப்பான்மையால் தான் இந்த விழா வந்து இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக இன்று காலையில் ஒரு அதிவிமரிசையாக துவங்கப்பட்டதை எல்லாம் நீங்கள் இன்று காலையில் எல்லோரும் கண்டீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் ரமேஷ் ராஜா வந்து ஒரு அருமையான விஷயம் ஒன்று சொன்னார், பொருணை அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து என்னென்னு தெரியல, அது தோன்றும் இடமாக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க சார் அப்படின்னு சொன்னார் ரமேஷ் ராஜா சார். யூ ஆர் கிஃப்டட், நீங்கள் கொஞ்சம் தெளிவான நண்பர்களை நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதே ஃபங்க்ஷன் சார்பாக நான் வந்து விழிப்புணர்வு கூட்டம் ஏற்படுத்த போன ஒரு பள்ளியிலே நான் அப்பொழுது கேட்டேன், பொருணை என்றால் என்ன என்று கேட்டேன். வருத்தத்திற்குரிய விஷயம், ஒரு மாணவர் கூட பொருணை என்றால் என்ன என்பதற்கு பதில் கூறவில்லை. உண்மையிலேயே நான் மன வருத்தம் அடைந்தேன். ஆனால் மாணவர்கள் மீது அல்ல, நம்மீதே தான். நாம் என்றைக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக படிக்கிறதுக்காக கற்றுக் கொடுத்துருக்கோம், ஃபிசிக்ஸ் படி, கெமிஸ்ட்ரி படி, பயாலஜி படி, சுவாலஜி படின்னு தான் நாங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கோமே ஒழிய, என்றைக்காவது வந்து இலக்கியம் படிங்கன்னு யாரையாவது சொல்லியிருக்கோமா? சொன்னதில்லை. நீ டாக்டராக வரணும், நீ இன்ஜினியராக வரணும், நீ அட்வொகேட்டாக வரணும்னு சொல்லியிருக்கோம், என்றைக்காவது நீ மனுஷனாக வரணும்னு சொல்லியிருக்கோமா? இப்படி அடுக்கடுக்காக வந்து நம்மீதே குற்றங்களை வைத்துக்கொண்டு பொருணை என்றால் என்ன என்று தெரியவில்லை என்று ஒரு மாணவன் மீது கோபப்படுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ இதில் ஒன்றுமே இல்லை. இங்கே
நம்முடைய முக்கியமான மூன்று ஆளுமைகள் வந்து இங்கே இருக்கிறாங்க. அதாவது அவர் நண்பர் சொன்ன மாதிரி நான் மூன்று பேரையுமே வந்து தரோவாக விசாரித்தேன். ஒருவருக்கு ஒருவர் வந்து ஒரு இம்மி அளவு கூட குறையாத ஒரு மிக தரமான நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து நம் முன்னால் ஒரு கருத்தரங்கத்திற்கு இன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் எல்லாம் காலையில் இருந்த அந்த மிகப்பெரிய ஒரு கூட்டம் இன்று நமக்கு இங்கே பாதி இருக்கைகள் காலியாக இருப்பது எனக்கு கொஞ்சம் மனம் வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த மூன்று ஜாம்பவான்களும் வந்து எதுவும் மன வருத்தம் அடைய வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பொதுமக்களை சந்திக்கக்கூடியவர்கள். நீங்கள் சொல்லக்கூடிய அத்துணை கருத்துக்களையும் நக்கீரன் சார் இவ்வாறு சொன்னார், சீனிவாசன் சார் இவ்வாறு சொன்னார், நண்பர் காமராசர் சார் இவ்வாறு சொன்னார் என்று ஒவ்வொரு மக்களிடமும் சில நல்ல கருத்துக்களை நிச்சயமாக நாங்கள் எடுத்துச் செல்வோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லளவும் நீங்கள் வந்து தொய்வாகவோ குறைவாகவோ வந்து நாம் எடை போட்டு விட வேண்டாம். இங்கு இருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு 1000 பேருக்கு சமம். ஏனென்றால் ஒரு கருத்தரங்கத்தை கூடுவதற்கு இத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் வந்து இவர்களுக்கு தெரிந்த அத்தனை நபர்களிடமும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்வார்கள், பகிர்ந்து கொள்வார்கள். இதுதான் இன்று வந்து ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். நெல்லை புத்தக கண்காட்சி என்று ஒரு பெயரிட்டார்கள். அதாவது அந்த பெயரிலேயே வந்து ஒரு செய்தி இருக்க வேண்டும். அந்த பெயரிலேயே வந்து ஒரு செய்தி இருக்க வேண்டும். பொருணை என்றால் பொருணை தாமிரபரணி என்பது நமது எல்லோருக்கும் தெரியும். இது தெரியாதவர்களுக்கும் அதை கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த பொருணைக்கு பின்னால் உள்ள பழந்தமிழரின் பண்பாடும் நாகரிகமும் கலாச்சாரமும் இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த ஒரு அற்புதமான தலைப்பினை இந்த புத்தக கண்காட்சிக்கு வழங்கியுள்ளார். அதாவது நம்ம கலோக்கியலாக வந்து என்ன நினைக்கிறோம், டீ ஷாப்பில் உட்காந்துட்டு இருக்கிறப்போ என்னென்னா பொருணை, ஆமாம் என்னமோ நடத்துகிறாங்களாம், இது ஆதிச்சநல்லூர்ன்றாங்க, கொர்க்கைன்றாங்க, ஆமாம் ஏதோ மண்ணை தோன்றுறாங்களாம், அப்புறம் என்ன செய்கிறாங்க, அப்புறம் ஏதோ உள்ளே என்ன கிடைக்கும், உள்ளே ஏதோ பானை கிடைக்குதாம், அப்புறம் என்ன செய்கிறாங்களாம், அதை ஏதோ எடுத்து போய் மியூசியத்தில் போய் வைக்கிறாங்களாம். ஸோ இது மாதிரியான மேம்போக்கான மேலோட்டமான கருத்து பகிர்வைத்தான் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மூன்று அறிஞர்களும் அதனுடைய பின்புலத்தை உங்கள் மனதில் பதிய வைப்பதற்காகத்தான் முதல் நாளிலேயே பொருணை என்ற தலைப்பினை கொடுத்து மூணு பேரும் தலைப்புக்குமே வந்து பொருணை ரிலேட்டடாக தான் அவங்க வந்து பேச போகிறாங்க. நண்பர் நக்கீரன் சாருடைய புத்தகம் ஒன்று படித்தேன், அதாவது நீர் எழுத்து என்ற புத்தகம். ஒரு ராமேஸ்வராஜா சொன்ன மாதிரி மிக அற்புதமான ஒரு புத்தகம். அதில் வந்து அவர் முன்னுரையிலேயே வந்து ஒரு சில மன வருத்தத்தை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார். அதாவது நான் ஒரு பேராசிரியராக இருந்திருந்தால் எனக்கு இன்னும் கூடுதலான தரவுகள் கிடைத்திருக்கும், எனக்கு இன்னும் ஆராய்ச்சி மாணவர்களினுடைய உதவி கிடைத்திருக்கும், எனக்கு பல்கலைக்கழகங்களின் மானியம் கிடைத்திருக்கும், அதனை வைத்து நான் இன்னும் இந்த நூலை செம்மையுற செய்திருக்க முடியும், ஆனால் எனக்கு அந்த வகையான வாய்ப்புகளை எல்லாம் கிடைக்காமல் போனது ஒரு துரதிர்ஷ்டமே என்று அதனை சொல்லியிருக்கிறார். நக்கீரன் சார், இந்த கருத்தில் மட்டுக்கும் நான் சிறிது மாறுபடுகிறேன். ஏனென்றால் ஒரு 10 பேராசிரியர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் ஒரே நபராக அதில் செய்திருக்கிறீர்கள். ஏனென்றால் பேராசிரியர்கள் இல்லை, எல்லா பேராசிரியர்களுமே வந்து எழுத்தாளர்களாக ஆகிவிட முடிவது இல்லை. அதே போல் எல்லா எழுத்தாளர்களும் பேராசிரியர்களாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்கள் எழுத்து தான் அதற்கு சான்று. நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலேயே நீங்கள் எடுத்து பார்த்து கொள்ளலாம். இங்கே இருக்கும் மூன்று மிகப்பெரிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். இந்த மூன்று நபர்களும் வந்து அவர்களுடைய இது வந்து ஏட்டு, அதாவது ஒரு சுருக்கமாக சொல்லணும்னு கேட்டால் ஜெயகாந்தன் சார்கிட்ட ஒரு தடவை பேட்டி எடுக்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிற அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்தளவுக்குலாம் ஒன்றும் படித்ததில்லை. அவருடைய பதிலெல்லாம் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அது ஒரு பலாப்பழத்தின் தன்மை கொண்டவர்,
வெளிப்பக்கத்திலே கரடு முரடாக தோன்றினாலும் உட்பக்கத்திலே ஒரு பழச்சுவை போல் இணைக்கக்கூடியவர். அவர் பதிலும் கரடு முரடாகத்தான் இருக்கும். நான் படிக்கவில்லை, நல்ல வேலை இந்த வாத்தியார்களிடமிருந்து தப்பித்தேன் என்று சொன்னார். இதனுடைய உட்பொருளை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பேராசிரியராகவோ ஒரு பெரும் படிப்பாளியாகவோ இருந்துவிட்டால் மட்டும் ஒரு மிகப்பெரிய எழுத்துக்களை வந்து கொண்டு வந்து விட முடியாது. அதற்கு கண் முன்னால் அமர்ந்திருக்கிற சாட்சி இவர்கள். நாரம்போதுநாதன் சார் இங்கே அமர்ந்திருக்கிறார், ரமேஷ்ராஜா அமர்ந்திருக்கிறார், எல்லாருமே கண் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சாட்சி தான். ஆனால் எத்தனை பேராசிரியர்களுக்கு இங்கே வந்து அமர்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது வந்து ஒரு மாவட்ட நிர்வாகத்தால் ஒரு மாவட்ட ஆட்சியர் முன்னெடுத்து நிற்க நடத்தக்கூடிய ஒரு விழா. இதில் உங்களை ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நாங்கள் அழைத்திருக்கிறோம் என்றால் உங்களுடைய வேல்யூவை நீங்கள் உணர வேண்டும். அதனால் தயவுசெய்து சார் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்ம ஆர்.ஆர். சீனிவாசன் சார். சீனிவாசன் சாரை பற்றி நான் நேற்று தான் கேள்விப்பட்டேன், உண்மையை சொல்லிடணும். ஏனென்றால் நண்பர் ரமேஷ்ராஜா மூலமாகத்தான் எனக்கு அவர் அறிமுகம். அவர் எனக்கு ஒரு காணொலி ஒன்றை அனுப்பி வைத்தார். அதனுடைய தலைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான தலைப்பு, முகமூடிகளே முகங்கள். முகமூடிகளே முகங்கள், அதாவது ஒரு இந்த தலைப்பை வச்சே வந்து ஒரு மூணு பக்கத்துக்கு கட்டுரை எழுதலாம். ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. அதாவது எல்லோருமே நம்ம முகமூடிகளை ஏன்னா ஃப்ராங்காக ஒத்துக்கிறணும். என்ன தான் நம்ம வந்து மூடி மறைச்சாலும் அதுதான் உண்மை. எல்லோருமே ஒரு முகமூடிகளில் தான் வசிக்கிறோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னது போல் நாம் எல்லோரும் முகமூடியில் வசிக்கிறோம். அந்த முகமூடியை கலட்டிவிட்டால் யாரும் அவரவர் அரியாசனத்தில் சரியாக அமர்ந்திருக்க முடியாது. நான் வீட்டுக்கு போனேன்னா நான் ஒரு பேரண்டாக தானே நான் முகமூடியை போட்டுக்கணும். அலுவலகத்துக்கு வந்தால் நான் ஒரு அதிகாரியாக இது பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்னுடைய முகமூடி வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இந்த முகமூடியை போட்டு போட்டு இந்த முகமூடியே என்னுடைய முகமாக மாறிவிட்டது என்ற ஒரு அற்புதமான தத்துவத்தையுடைய ஒரு தலைப்பை வைத்தமைக்காகவே அவரை நான் பாராட்டுகிறேன். ஆர்.ஆர். சீனிவாசன் சாருடைய அந்த ஒற்றை தலைப்பிலேயே அவருடைய மேதமையை நான் புரிந்து கொண்டேன். அடுத்தபடியாக நண்பர் முத்தாலங்குறிச்சி காமராஜ் அவர்கள். அவர் இன்று பேசக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா தாமிரபரணி கடந்து வந்த பாதை. நான் கேள்விப்பட்ட வரையில் இந்த தலைப்பு வந்து கடந்து வந்த பாதையாக இருந்தாலும் அவர் தாமிரபரணி தோன்றிய இடம் முதல் புன்னைக்காயலில் சேரும் இடம் வரை அவர் கடந்து வந்த பாதையைத்தான் அவர் இப்போது நடந்து வந்த பாதையை கடந்து வந்த பாதையாக பேச இருக்கிறார். ஏனென்றால் அவர் பிசிக்கலாக ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்தே போயிருக்கார். நண்பர் சொன்னார்கள் 57 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சிருக்கீங்களா சார் கல்வி தகுதி வந்து? இதுக்கு கல்விக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறக்காக சொல்கிறேன். நான் 8 கல்வி வந்து கறிக்கு உதவாதுன்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சுருப்பியிருக்காங்க. இன்றைக்கி 57 புத்தகங்களை வந்து அவர் எப்படி எழுதினாருன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களும் இந்த சிறப்பு விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு சந்திப்பில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையிலே முன்னிலை உரையாற்றிய கோட்டாட்சியர் அவர்களுக்கு நன்றி. சார் வந்து எந்த ஒரு புத்தகம் வாங்கினாலும் சும்மா கொடுத்தா வாங்க மாட்டாங்க, அதனுடைய விலை எவ்வளவு அது ரூபா கொடுத்து தான் நான் வாங்குவேன் அப்படின்னு ஒரு பண்பாடு வச்சுருக்காங்க சார் வந்து. அது ஒரு உயரிய நோக்கம், ஒரு எழுத்தாளனை மதிக்கக்கூடிய ஒரு பண்பு என்று நான் கருதுகிறேன். அந்த அளவிலே அவர்களுடைய சிறப்பான உரைக்கு நன்றி. இந்த கருத்தரங்கிலே முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களும் மாவட்ட நீதிபதி அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன்.